Meenakshi Faculty of Arts and Science, BSc Psychology and Psychology Honors, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. ஆனால் நமக்கு நீதிகதிகள் சொல்கிறப்ப ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா உண்மையை ஒத்துக்கோங்க, அதை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லாதீங்க, அப்புறம் அதை அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவீங்க, இப்படி எது எல்லாத்தையும் மறைச்சு 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 அது வந்து மாதிரி அது பொய் மூட்டையாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அண்மை உதாரணத்தில் ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் சிக்கியிருக்கார். யார் அந்த எட்டுப்பட்டி ராசா? எட்டுப்பட்டி ராசா யாருங்கிறத நம்ம ஷோக்கில் போய் பார்த்துடலாமா? யார் அந்த மயிலக்கால அப்படிங்கிறத ஷோக்கில் போய் பேசிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண் சிபி சக்கரவர்த்தி. நான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் அரசாங்க ஊழியர்கள் குளிர்ற மாதிரி சில அறிவிப்புகளை வந்து 110 விதியின் கீழ் MKStalin முதல்வர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஏசி மிஷின் எல்லா வீட்டுக்கும் கொடுக்க போகிறாங்களா? இல்லை, அது இல்லை. என்னென்னா அகவலை படி வந்து கொடுக்கவே இல்லை இந்த கவர்மெண்ட்டில். கொடுக்கணும் கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே வெள்ளை அறிக்கை வெளியாச்சு, எங்கிட்ட தான் காசு இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பிடிஆர்லாம் வந்து பேசியிருந்தார்ல. ஆமாம். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் MKStalin 2022 ஜனவரி 1 முதல் அரசாங்க ஊழியர்களுக்கு அந்த அகவலைப்படி வந்து கொடுக்கப்படும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆசிரியர்களே மதிக்கும் அரசா, அந்த கடந்த காலங்களெல்லாம் போராட்டம் பண்ணுறப்ப நிறைய பேர் வழக்குகள் போடப்பட்டிருக்கும்ல, அந்த வழக்குகள் எல்லாமே வாபஸ் பெறப்படும், அந்த நடவடிக்கைகள் எல்லாமே திரும்ப பெறப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பணி நியமனங்கள் செய்யப்படும் போன்ற பல அறிவிப்புகள்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து இந்த சத்துணவு அந்த சமையல்காரர்கள் இருப்பாங்கள, அவங்களுடைய அந்த ஓய்வு வயது 50 60 உயர்த்தி இருக்காரு. இந்த மாதிரி அரசாங்க ஊழியர்கள் மனம் குளிர்ற மாதிரி சில அறிவிப்புகள்லாம் வெளியே இருக்கு. ஆனால் பழைய ஓய்வூதியம் திட்டம் தான் வேணும்னு சொல்லிட்டு அரசாங்க ஊழியர்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கிறது தெரியல, போக போக தான் வந்து நிறைவேற்றுவாங்க. அப்போ இருக்குல்ல சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தேன், இன்றைக்கே சொல்லியிருப்பாங்க. நான் மேபி அடுத்த சட்டமன்றம் கூட்டுறப்ப வேணால் சொல்லலாம் போல இருக்கு. ஆனால் அது தேர்தல் அப்போ தான் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க, இப்போ எடுக்க மாட்டாங்கிறது புரியும். அப்படி வந்தால் அது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றின மாதிரி ஆகிடும். ஸோ பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக வந்து இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அதுவும் ஆசிரியர்களுக்குலாம் வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய அரசு அரசாங்க ஊழியர்களுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அவங்க கேள்வியே கேட்குறாங்க. எங்க நீங்க தானே பழைய இதை கொண்டு வரேன்னு சொல்றீங்க, கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு அவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. சரி பார்ப்போம், அகவலை இப்படி வந்திருக்குல்ல, அடுத்தது வரும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த சட்டப்பேரவையில் அனைத்து மானிய கோரிக்கைகள் மீதான அந்த விவாதத்தில் மிக முக்கியமாக செய்தித்துறை வந்து இல்லாமல் இருந்துச்சு. அது சாமிநாதன் அவர் வந்து பேசையில் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார், முக்கியமான தலைவர்களுக்கு அதாவது வந்து அப்துல் கலாம் அவருக்கு வந்து அவருடைய அவர் பணிபுரிஞ்ச அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அவருக்கு வந்து சிலை அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னார். அதே போல் கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் சுதந்திர போராட்டத்துக்காக அவங்க வந்து இன்னுயிர் தந்தாங்க, அவங்களுக்காக காந்தி மண்டபத்தில் கிண்டியில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தில் சிலை அமைக்கப்படும். அப்புறம் அஞ்சலை அம்மாள் சொல்லிட்டு சுதந்திர போராட்ட தியாகி அவங்களுக்கு கடலூரில் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு, இந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பணியின் போது இறந்து போனாங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 லட்சமாக இருந்துச்சாம், இப்போ 5 லட்சமாக அதை வந்து உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே போல் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே தொழில்நுட்ப அறிவு மற்றும் மொழித்திறனுக்கான சிறப்பு பயிற்சிகள் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து செய்யப்படும். அதே போல் இளம் பத்திரிகையாளர்கள் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஏதாவது வில்லிங்காக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கான உதவித்தொகையோட படிக்கிறதுக்கான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பட்டியல் எடுத்து வாசித்தார். ஸோ மீடியா ஃப்ரெண்ட்லியாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வெளியில தான். சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பக்கத்தில் துரைமுருகன் போய் நிற்கிற ஒரு ஃபோட்டோ வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு முதல்வர் பக்கத்தில் போய் ஒரு கேஷுவலாக நிற்கக்கூடியதெல்லாம் எங்கள் ஆள் தான் போய் நிற்பாங்க, இந்தியாவில் வேறு எந்த முதலமைச்சர் பக்கத்தில் இப்படி போய் நிற்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு கம்பெடுத்த சுற்றிக்கிட்டு இருந்தாங்க திமுகவினர். கூவலாம், ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜோட கூவலாம் அப்படிங்கிறதுலாம் இது ரொம்ப தவறான விஷயம். எல்லாத்துக்குமே வந்து பாராட்டிகிட்டே இருந்தால் இப்படி அதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கட்டசி தான். சரி ஓகே, ஏதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது. சட்டமன்றத்தில் இன்னொரு காமெடி விஷயம் நடந்தது. திருமகன் ஈவேரா தெரியுமில, ஈவிகேஎஸ் சம்பத்துடைய பேரன், அவர் வந்து இப்போ கிழக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கார், காங்கிரஸ் எம்எல்ஏ. அவர் வந்து பேசையில் நான் வந்து ஓமந்துருவாரும் அதே போல் பெரியாரும் அப்புறம் வந்து கலைஞருடைய அவங்கெல்லாம் வந்து முதல்வராக இருந்த இந்த அவையில் என்னுடைய கண்டி பேச்சை பேசுகிறதுல வந்து பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பித்தார். ஆரம்பித்ததுனே குளோ துங்குவை விட்டு விட்டீர்கள் ஐயா அப்படிங்கிற மாதிரி, அண்ணாவை நீங்கள் விட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் வந்து, நீங்கள் வந்து ஒருவேளை மறதியாக விட்டுருந்தீங்கன்னா ஓகே மன்னிச்சிடலாம், ஒருவேளை வேணுமே விட்டுருந்தீங்கன்னா அது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கணும், சட்டப்பேரவையில் அது விவாதத்துக்கு எடுத்துக்கலாம்ல எப்படி அப்படின்னு கேட்டோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை ஊடால குறுக்கால புகுந்து, அண்ணாவும் சரிதான் இவரும் கருணாநிதி ரெண்டு பேருமே ஒன்றுங்கிறதுனால யாராவது ஒரு ஆள் பேர் சொன்னாலே போதும் அப்படின்னு சொன்னோன்னே
அவரே எந்திரிச்சிட்டாரு. யாரு திருமகன் பாத்தீங்களா, எப்படி மடக்கணும் பாத்தீங்களா, எதிர்கட்சி சமாளிச்சிட்டேன். திருமகன் வந்து ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் நிஜமே மறந்துட்டேன், எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவத்துறையுடைய அந்த புத்தகத்தை நான் வந்து படிச்சிருக்கேன், ரொம்ப வந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு புத்தகம் அது அப்படிலாம் சொல்லி மறந்துட்டேன் மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு விவாதத்துக்குலாம் உங்ககிட்டலாம் வந்து என்னால் பேச முடியாது, தயவு செய்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாப்ல. ஓகே, அவன் முதல்ல என்னன்னா ஒரு கன்னி பேச்சிலேயே மறக்க முடியாத பேச்சா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஒரு பேரை விட்டதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை கூட்டம் நினைச்சீங்களே, நல்ல வேலை குறுக்கால அந்த செல்வ பிறந்தை வந்து காப்பாத்தினாப்ல நம்மளே நினைச்சிருப்பாரு அவரு. ஆமா சரி ஓகே. ஆனா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப அண்மையில சர்ச்சைங்கிறது இந்த விநாயக சதுர்த்தி தானா, விநாயக சதுர்த்தியை கொண்டாடே தீர்வோம் அப்படின்னு இருக்காப்ல அண்ணாமலை. அண்ணாமலை இதுக்காக என்ன பண்ண போறாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, திமுக வந்து முக்கியமா ஸ்டாலின் வந்து கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவார், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாரு, ஆனா விநாயக சதுர்த்தி மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. இதை கண்டிக்கிற வகையிலையும் விநாயக சதுர்த்தி கொண்டாட விடாம பண்ணாங்களே அதுக்காகவும் நாங்க வந்து போஸ்டல் கார்டு அனுப்ப போறோம் ஸ்டாலினுக்கு, விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லி நாங்க அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியிருக்காங்க. நலிவடைந்து இருக்கக்கூடிய அந்த அஞ்சலகத்துறையை நல்லா வாழ வைக்கிறதுக்கான ஒரு உத்தியாகவும் பயன்படுத்துறாரு அண்ணாமலை. நல்ல விஷயம் தான், 10 லட்சம் காரம் அனுப்புங்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அனுப்பட்டும், ஸ்டாலின் வந்து பெரியார் வாழ்க அப்படின்னு திருப்பி அனுப்புவாரே, அப்ப என்ன பண்ணுவீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ மாத்தி மாத்தி இவங்க வந்து ஆன்மீகத்தையும் அவங்க வந்து பெரியாரியத்தையும் வளர்த்தா சரி அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க போல. ஆமா, யார் யாருக்கு எது இதெல்லாம் பிடிக்குதோ, யார் யாருக்கு என்னென்ன சித்தாந்தம் ஒத்துருதோ அந்த சித்தாந்தத்துல போய் அடிச்சுக்காம இருங்க, அவ்வளவுதானே. கருத்தை பரிமாறிக்கீங்க, கருத்து மோதல் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சலமன் பாப்பா. ஆமா, அப்புறம் இன்னொருத்தர்னா 11 மணி ஜெயக்குமார் இருக்காருல்ல, ரொம்ப நாளா ஷோக்கே வரல, என்ன சொல்லிருக்காருன்னு இருக்காரு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த கோயில்கள்ல இலவசமாக மொட்டையடிக்கப்படுங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாரு சேகர் பாபு, அறநிலையத்துறை அமைச்சர். தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் இலவசமாக தானே அடிக்கிறீங்க, தமிழ்நாடு மக்களுக்கே தானே இலவசமாக மொட்டை அடிக்கிறீங்கிற மாதிரி தகலீஃப் பண்ணியிருந்தார் அவர். மொட்டையை பற்றி பேசுறதுக்கு தகுதியான ஆள் தான். சரி ஓகே, மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறப்ப எல்லாம் அதிமுகவினரோட மைண்ட் வாய்ஸாக இருக்கான். செங்கோட்டையன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் பார்க்குறப்ப துக்க விசாரிக்கிறாங்களா, துக்க விசாரித்தாலும் வெளிப்படையாக துக்க விசாரிக்கிறேன், நான் மனசுக்குள்ளே வந்து என்னென்ன ஆட்ட ஆண்டிங்க வச்சாம்பர் ஆப்பு அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா அவருக்கு அவரே அதை வச்சுக்கிட்டு ஆப்பு மாதிரி தான் சொல்கிறாங்கண்ணா. இதை தான் ஓப்பனிங்கில் வந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்த தவறுகள் பண்ணையில் அதுவே வந்து சிக்கலாக மாறி போன ஒரு கதை அதே தான். அது அனு பிரவீன் ஒருத்தர், அவர் தான் சாட்சியம். சாட்சியம்னா ரொம்ப பெரிய சாட்சியம்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது. என்னன்னா கனராஜ் கூட ஒரு ஃபோனில் பேசிட்டுருக்காரு, அவ்வளோதான் மேட்டர், மொத்த மேட்டருமே அவர் தான். இவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார், இந்த மறு விசாரணைலாம் கூடவே கூடாது, உடனே தடுத்து நிறுத்தணும்னு வந்து கேஸ் போட்டிருந்தாப்புல உயர்நீதிமன்றம் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, கிளம்ப கிளம்ப தள்ளுபடி பண்ணிட்டாங்க. உடனே நான் சும்மா விட மாட்டேன், உச்சநீதிமன்றத்துக்கு போவேன், உச்சநீதிமன்றத்துக்கும் போய் கேஸ் போட்டிருந்தார். அந்த கேஸ் இன்றைக்கி வந்திருக்கு. உச்சநீதிமன்றமும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, மறு விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டாங்க, அவங்களும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த அனுப்ரவி யாருன்னா ஒரு சாதாரண அதிமுக நிர்வாகி, இவருக்காக வாதாடின வக்கீல்கள் எல்லாருமே பெரும் புள்ளிகள்னு சொல்றாங்க. அவங்களுக்கான ஒரு நாள் ஃபீஸ், அந்த அதுவே வந்து பல ஆயிரம் பல லட்சங்கள் பல கோடிகள்லாம் சொல்றாங்க. இவர் எப்படி அவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அந்த வழக்கறிஞர்கள் எப்படி வந்து இவருக்காக வாதாட முடியும், அனுப்ரவிக்கு பின்னாடி வேற யாரோ ஒளிஞ்சிருக்காங்க, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம், தூண்டில போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேற்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய சுதாகரும் சரி, அதே போல நீலகிரி மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய ஆசிஸ் ராவத், இவங்க வந்து அந்த ஓல்டு எஸ்பி ஆஃபீஸில் வந்து இந்த விசாரணை ஒரு 3 மணி நேரம் ஒவ்வொரு ஆள்கிட்ட வந்து துருவி துருவி விசாரிக்கிறத ஃபுல்லாக வந்து வீடியோ டேப்பாகவும் பண்ணியிருக்காங்க, ஆடியோ டேப்பாகவுமே இருக்குது. நாளைக்கு எதுவும் பிறல் சாட்சியாக யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 1-2 இல்லை, 101 சாட்சிகள், 69 கைப்பற்றப்பட்ட முக்கியமான ஆவணங்கள், அது மட்டும் இல்லாமல் 300 பக்கம் குற்றப்பத்திரிகை இப்போதைக்கு ரெடியாகிருக்கு. ஸோ இதோட வந்து இப்போ புதுசாக என்ன தகவல்னா, அந்த கூடலூர்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு 3 பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்களாம் அந்த வேனில். ஸோ அவங்க வரைக்குமே இப்போ வந்து நெட்ஒர்க்கெல்லாம் இது பண்ணி அவங்கள போய் கைது செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்காங்க காவல்துறை. அதே போல் சேலத்தில் கனகராஜோடைய சகோதரர் அவர்கிட்டலாம் விசாரணை பண்ணையில் சில தகவல் கொடுத்தாராம். ஸோ முக்கியமான ஒரு ஆவணங்கள் இருக்குது, முக்கியமான சில கால் அங்கே வந்து பேசின அந்த விஷயங்கள்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிறப்பு படை சேலத்திலே போய் முகாமிட்டு இருக்காங்களாம். ஸோ சேலம் அப்படிங்கிற ஒரு இதுனா உனக்கே என்னென்னு தெரியும், எடப்பாடி தொகுதியை நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. ஓகே, அதனால் வந்து சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு விசாரணை படலமும் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன, அந்த வாழையார் மனோஜ் சயன் ரெண்டு பேரும் தான், சயன் வந்து கொஞ்சம் புத்தி உள்ள பிள்ளை போல்,
அதுக்கு வந்து ஜாமீன்லாம் கிடச்சிருச்சு. ஒரு 8 பேர் வெளியில் போய் கேரளாலாம் போய் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ விசாரணைக்குள்ளே வந்திருக்காங்க. வாழையார் மனோஜுக்கு யாருமே ஜாமீன் கொடுக்கலையாம். ஸோ அதனால் வந்து குன்னூர் கிளைச்சிறையில் தான் இருக்காராம். ஸோ அவர் சில விஷயங்கள் வந்து இம்முறை சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் சொல்லுவாங்கல்ல, அப்படி புது புது தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த நௌசத்து சௌபா அப்படின்னு சொல்லி நிறைய பேரே வந்து புதுசு புதுசாக இருக்கு. இவங்கெல்லாம் யார் யா அப்படின்னு போனால், இது வந்து அவருடைய சகோதரர், இவருடைய ஒழுந்து விட்டு சகோதரர் அப்படின்னு அவர் இப்படி வராருங்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு கிரைம் ஸ்டோரி இது. கிரைம் படத்தை படம் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதனால உள்ள நிறைய பேர் விசாரிக்கிறப்பையும் சரி படிக்கிறப்பையும் சரி வேற லெவல் இருக்கு. இவங்க பிளான் எங்கே தெரியுமான தவறு நடந்தது, அந்த ஓம் பகதூர் அந்த காவலாளி வந்து இறந்து போனதுனால இப்ப அதோடைய கரம் வந்து முன்னாள் முதல்வர் வரைக்கும் வந்து நீண்டுகிட்டு இருக்கு. என்ன பண்ணி தப்பிக்க போறாங்கிறது தெரியல. முன்னாள் முதல்வர் மட்டும் இல்ல, கோயம்புத்தூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் சொல்றாங்க. அவருடைய அண்ணன் அன்பானவர் அவரு பேரும் அடிபடுதுன்னு சொல்றாங்க. ஓகே சரி ஓகே, ஆனா இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த கவர்மெண்ட் விடுற மாதிரி தெரியல. அக்டோபர் 1 தான் மறு விசாரணை வரப்போது நீலகிரி நீதிமன்றத்துல. கச்சேரிகள் இருக்கு. இதை பத்தி பேசினா இன்னும் 2 ஷோ நம்ம பண்ணிடுவோம்னா நட செய்திக்கு போவோம். இன்றைய அப்டேட் இவ்வளவுதான். இந்த மணி என்ன சொல்றது, ஹைஸ் அண்ட் மர்டர் கேஸ் வந்து தொடர்கதையா தான் போயிட்டு இருக்கும். நாளைக்கும் பேசுவோம் அதை பத்தி. சரி, இந்த முன்னாள் சிறப்பு டிஜிபி அவர் வந்து ஒரு பாலியல் கேஸ்ல வந்து மாட்டினாரு. பணி கூடவே பணி செய்யக்கூடிய ஒரு பெண் எஸ்பிக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணாரு, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அவங்க வந்து டிஜிபிட்டே வந்து அப்போதைய டிஜிபியாக இருந்த திரிபாதிட்டே வந்து புகாரே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அந்த கடந்த ஆட்சியில் அப்படியே அமைதியாக இருந்தது. இந்த ஆட்சியில் வந்து விஸ்வரூபம் எடுத்து சிபிசிஐடி விசாரணையே வந்து போனது. கூடுதல் எஸ்பியாக இருக்கக்கூடிய கோமதி அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பக்க இதை வந்து இங்கேயும் எல்லாமே பக்கம் பக்கமாக தான் கொடுப்பாங்க போல குற்றப்பத்திரிகையை வந்து விழுப்புரம் அந்த நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சுருந்தாங்க. 2ஆம் தேதி வந்து ஆஜராக சொல்லியிருந்தாங்க அந்த சிறப்பு நீதிபதி. அவருக்கு உடந்தையாக இருந்து வர்ற வழியிலேயே அவங்க என்ன குற்றம் நடந்தது அந்த திருச்சி பக்கம்னா பெரம்பலூர் பக்கம்னா, நான் சென்னை போகிறதுக்குள்ளே மடக்கி எப்படியாவது அவங்கள வந்து புகார் செய்யலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடந்தையாக இருந்த ஒரு எஸ்பி அவருமே வந்து இப்போ விசாரணை வளையத்துக்குள்ளே வந்து சிக்கியிருக்காரு. இப்படி எல்லாருடைய சாட்சியங்களையும் வந்து விசாரிச்சிருக்காங்களாம். 2ஆம் தேதி வந்த விசாரணை இன்றைக்கு வந்து மீண்டும் வந்து வந்திருந்தது. வந்து நீதிபதியாக இருக்கக்கூடிய கோபிநாதன் என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல்லாக விசாரிச்சுட்டு வழக்கை வந்து 15ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க. சீக்கிரத்து சட்டுப்புட்டுன்னு ஒரு தீர்ப்பை சொல்லுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. சிபிசிஐடியும் அதான் சொல்கிறாங்க, பக்காவாக எல்லாத்தையும் நாங்கள் வந்து தாக்கல் செஞ்சிட்டோம், ஸோ நாங்களுமே வந்து முடிவை காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான், தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? இழுத்து போட்டு அப்படியே வந்து சவன் போடுறது இல்லை, இந்த வழக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்கள், கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களா? ஆமாம் கிடைக்கும். அவர் வந்து பணியிடை நீக்கம் வந்து பணியை பெர்மனண்ட்டாக நீக்கம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க காவல்துறை வட்டாரத்திலேயே. ஓகே, ஸோ அந்த மாதிரி சாட்சியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நீ வந்து முக்கியமான பல வழக்கில் நீ வந்துகிட்டு இருக்கே. எடப்பாடி பழனிசாமி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு, அதேமாரி வந்து இந்த சிறப்பு டிஜிபி பாலியல் வழக்கு, அதேமாதிரி பெகாசஸ் இந்தியாவே நாடாளுமன்றத்தையே சும்மா உடக்கி போட்டுச்சு இந்த விவகாரம். அந்த இஸ்ரேல் என்எஸ்ஓ இந்த பெகாசஸ் மென்பொருளை வச்சு இந்தியாவை சேர்ந்த அந்த 300 பேரை ஒட்டுக்கிட்டாங்கிற விவகாரம் வந்து காங்கிரஸ் கையில் எடுத்துட்டு நாடாளுமன்றத்தை உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. வந்து மத்திய அரசும் பதில் சொன்னாங்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. இது சம்பந்தமா மூத்த பத்திரிகையாளர் இந்து என்றாம் உள்ளிட்ட 13 பேர் இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை மீண்டும் இன்னைக்கு வந்துச்சு. மத்திய அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன கேட்டிருந்தாருன்னா, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. என் வி ரமணா ஏத்துக்கிட்டாரு, எதிர்த்தரப்பு வாதம் இருக்குல்ல கபில் சிபில் அவர் ஆஜரானாரு. ஓகே, அந்த பிரமாண பத்திரத்தை நீங்க கரெக்டா தாக்கல் செஞ்சீங்கன்னா ஓகே தான், ஃபுல் டீட்டெயிலோட தாக்கல் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அதனால 13ஆம் தேதிக்கு அந்த வழக்கும் வந்து தள்ளி வைக்கப்படும். இப்படி ஒரு வழக்கு வரும் அது வந்து ஒத்தி வச்சுக்கிட்டே போறாங்க. திக்கு திக்குன்னு இருக்கு இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே. சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல பார்ப்போம். அது தாக்கல் செஞ்சாங்கன்னா ரீடியில் தெரிஞ்சிடும் நமக்கும். ஓகே ஆமாம். ஆனால் அந்த வழக்குகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு முக்கியமான வழக்கு, தமிழ்நாட்டை உழுக்கி எடுத்துச்சு இந்த இரட்டை கொலை. சாத்தான் குளத்தில் வந்து தந்தை மகன் ரெண்டு பேருமே காவல்துறை வந்து அடித்து துன்புறுத்தி கொலை செஞ்சாங்க. இப்போ என்னன்னா அதில் வந்து சிறையில் இருக்கிற ரகு, கணேஷ், ஸ்ரீதர் எல்லாரும் ஜாமீன் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கே அவங்க போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் ஜாமீனில் வழங்க முடியாது கிளம்புங்க அப்படின்ட்டாங்க அவங்க. அவங்களுக்கும் கூடிய விரைவில் தண்டனை உறுதியாக கிடைக்கும்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா வந்து இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் தான் இனிமேல் அடுத்து வரக்கூடிய
காவல்துறையில் நடக்கக்கூடிய கடுமையான விஷயங்கள் எல்லாமே குறையும்னு எதிர்பார்க்குறாங்க. காவல்துறையே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பூனைக்கு மணி கட்டின மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நாமளும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தீர்ப்பு வருதுன்னு. கொரோனா வைரஸே இன்னும் காட்டு காட்டு காட்டிட்டு தான் இருக்குது, அதையும் இன்னும் வந்து நம்ம வெளியே வரல. அதுக்குள்ள நிபா வைரஸ்ன்னு கிளப்பிட்டாங்க கேரளாவில். ஆமாம், என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நிபா வைரஸ் குறித்து கேரளாவில்? நிபா வைரஸ் ஏற்கனவே வந்து 2018 வந்தது, வந்து அதுக்கு பிறகு அதை மையமாக வச்சு சினிமாவே வந்துச்சு வைரஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த படம் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆகிருந்தது. எப்படி மீண்டு வந்தோம் அப்படிங்கிறதே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி படமே எடுத்திருந்தாங்க. திருப்பி வந்து லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி வந்து கேரளாவில் அதே நிபா வைரஸ் மறுபடியும் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்முறை வந்து எப்படின்னா அதே வவ்வால்னால தான் வந்து பரவணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரம்புட்டான் பழமா, அந்த பழம், அந்த பழத்தை வந்து தின்ன ஒரு வவ்வால் மூலமாக, அந்த பழத்தை தின்ன வவ்வால் அந்த பழத்தை வந்து இவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு குழப்பறேனா? இல்லை இல்லை, எனக்கு தெளிவாக புரியுது. வைரஸ் பாதிக்கப்பட்ட வவ்வால் வந்து அந்த பழத்தை சாப்பிட்ருக்கு, அவ்வளோதான். அந்த பழத்தை இன்னொரு பையன் சாப்பிட்டுட்டான், அதனால அந்த வைரஸ் அந்த பையனுக்கு வந்து. எஸ் கரெக்ட். கோழிக்கோடு சாத்தமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழுவூர் அப்படிங்கிற ஊர், அபுபக்கர் வாஹிதா தம்பதியுடைய மகன் முகமது ஹாசிம், அந்த பையனுக்கு வந்து 12 வயது. அண்மையில் வந்து நிபா வைரஸ் தாக்கி கோழிக்கோடு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து இருந்திருக்கான், இருந்து இறந்து போயிட்டான். இறந்து போன பிறகு அந்த சிறுவனுக்காக அந்த சிகிச்சையில் இருந்த எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் ஒரு 80 பேரை வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ மெல்ல மெல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணூர் மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து இது பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லைப்பகுதியிலிருந்து ஃபுல்லாக தீவிர கண்காணிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ கேரளா நிபா வைரஸ்னால எவ்வளவு தூரம் பேரிழப்புகளை சந்திச்சிச்சு அப்படிங்கிறது தெரியும். 2018 முன்னாடியே வந்து மேற்கு வங்கத்தில் தான் அது வந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு உயிர் சேதம் வரல. ஸோ திருப்பி இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 20 பேருக்கு தீவிரமாக தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சுருக்காங்க. ஒரு உயிர் வேற போயிருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப அப்படியே கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டு இருக்காங்க. போன முறை உனக்கு யாருனே தெரியும், இந்த முறை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் கூடிய வீணா சார்ஜ் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே சொல்கிறாங்க சிபி. ஓகே, முதல்ல கேரளா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெட் ஜோன் பக்கத்துலேயே இருக்கிற பக்கத்துக்காரங்க நம்மளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆமாம், தமிழக அரசு அந்த எல்லையில் இந்த நிபா வைரஸ் தடுப்பு குழுன்னு போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆமாம், ஆனால் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கன்னியாகுமரியிலிருந்து 36 வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாமா, அதில் 2 இடத்துல மட்டும்தான் செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க, இது எல்லா பக்கமும் வரலாம்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஓட்ட வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடாமல் கவனமாக தமிழக அரசு தான் பாதுகாக்கணும். ஏற்கனவே மருத்துவ கழிவுகள் வேற கொட்டுறதுக்கான இடமா தமிழகம் இருக்கும். இந்த சூழலில் நிபா வைரஸ் வேற வந்துச்சுன்னா அவ்வளோதான். சரிண்ணா, ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் விவகாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு? தாலிபானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பன்சீர் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தை வந்து அங்கே கிளர்ச்சி படை அவங்களுக்கு எதாவது தாலிபானுக்கு எதிராக வந்து போர் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து உக்கிரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. இந்த சூழலில் பன்சீரை கைப்பற்றிட்டாங்க தாலிபான்கள் வந்து. இப்போ முழுக்க ஆப்கான் எல்லா மாகாணங்களும் எங்கள் கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முஜாகிர் அப்படிங்கிற அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் வந்து சொல்லியிருக்காரு. மொத்தமாக இப்போ வந்து நாங்கள் வந்து வளர்ச்சிப்பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு 6 நாடுகள் முக்கியமான நாடுகள் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்கள வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கையில் கூப்பிடுவோம் இன்விடேஷன்லாம் கொடுத்து, அது நீங்கள் ஊதவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சீனா, பாகிஸ்தான், துருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ரெடியாக இருக்காங்களாம். ஸோ இந்த சூழலில் அவங்கெல்லாம் ஒன்று கூடி அவங்க முழு கண்ட்ரோலில் தாலிபானுக்கு போயிடுச்சே அப்படிங்கிறதுல நம்மளுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இன்னைக்கு அவருடைய வீட்டிலேயே ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் வந்து ஏற்படுத்தியிருக்காரு. பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், அப்புறம் வந்து பாதுகாப்புத்துறை செயலர் அஜித் தோவல்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்கள், முக்கியமான ஆட்கள் எல்லாருமே கூடி பேசுகிறாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து 21,000 கோடி வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதன் மூலமாக நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு எதுவும் பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனும் அந்த மீட்டிங்கில் கலந்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆக மொத்தத்தில் இந்தியாவுக்கு இதன் மூலமாக எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் காஷ்மீரில் இனிமேல் தீவிரவாதிகளுடைய நடவடிக்கை, அதாவது அதிகமாக இருக்கும் அவங்களுடைய இது, அதனால வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களா சிபி? ஓகே, ரொம்ப கவனமாக தான் இருக்க வேண்டிய சூழலில் இருக்கும். இங்கிட்ட வந்து வைரஸ்னால் மேலே பாருங்க, சவுத்தில் இந்த பிரச்சனை, நார்த்தில் வந்து தீவிரவாதிகள் பிரச்சனை, அதுவும் ஒரு வைரஸ் தானே. இந்த எல்லா வைரஸையும் வந்து தம்சம் பண்ணுறோம் நம்ம. ஆப்கானிஸ்தான் பற்றி பேசுகிறப்பனா, இன்றைக்கி வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் திறந்துட்டாங்க போல், அது வந்து பெண்களே ஆண்களையும் தனித்தனியாக உட்கார வச்சு நடுவில் திரைச்சிலையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. பழமைவாதிகளை திருப்பி திருப்பி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, பெண்களுக்கான அந்த ஒடுக்குமுறை திருப்பி ஆரம்பிக்குதாங்க. இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்து வந்து பள்ளிக்கு ஸ்கூலுக்குலாம் வரக்கூடாதுன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க. இப்போ எதுக்கு இந்த பாலின பாகுபாடு இப்போ ஆரம்பத்துலேயே அவங்க கொண்டு வரணுங்கிற மாதிரி கேள்வி எழுது. அந்த திரைச்சீலையே விளக்கணும் அப்படிங்கிறத இப்போவே வந்து சமூக வலைதளங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியுது. ஸோ அவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிற பழமைவாதத்தை புகுத்துறதுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்த ஆட்சியிலே இப்போ தானே பண்ணாங்க அவங்க தாலிபான்கள், அதே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
மக்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும், நிச்சயம் கேஸ் விலை குறையும். அண்ணாமலை பாஜக தலைவர். திமுகவை மட்டும் ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் பொறுமையாக தான் விலையை குறைப்பீங்க. நல்லா இருக்கே அவங்க டீலிங்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ இந்த டெம்ப்ளேட் தான் பயங்கர வைரல். அழுகிறது அழுகிறதே கூட வந்து காமெடி ஆயிடுச்சு. ஓகே, 15 நாட்களுக்கு ஒரு முறை அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. சைக்கிள் டெஸ்ட் என்பார், யூனிட் டெஸ்ட் என்பார், ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அறியாதார். கொடநாடு வழக்கில் இபிஎஸ்சி சிக்க வைக்க தனி மனித தாக்குதல் நடக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து. அண்ணாமலை, இவரே ரெண்டு மூணு பேரை கோர்த்து விட வச்சிருவார் போலிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் சொல்லக்கூடாது, ஒரு பெரிய நெட்வொர்க்குன்னு சொல்ல சொல்றாரு. இப்போ சின்ன வயசில் நம்மளாம் ஒரு பாட்டு கேட்டிருப்போம், என்னது கொல கொலையா முந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, முந்திரி பழத்தை வச்சு அந்த பாட்டு இருக்கும். ஆமாம், இப்போ வந்து கொலை கொலையா முன்னாள் மந்திரிக்கா, கொலை கொலையா மந்திரிக்கா அவார்டுக்கு நீ லீடு எடுத்து கொடுக்குற. அது இதை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நேவர் அப்போ வந்து கொடநாடு கொலை வழக்கு எந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து ரொம்ப பதறிட்டு இருக்காரு, அவராகவே வந்து சட்டப்பேரவையிலலாம் வந்து சொன்னாரு என்னை சிக்க வைக்கிறதுக்கு சதி நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ தான் ட்விட்டரில் வாஸ்தோம், அண்ணாமலையே வந்து சொல்றாரு அவரை வந்து கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காகவே வந்து எடப்பாடிக்கே பழனிசாமிக்கே வந்து அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. என்ன வருது? ஆத்தி பயந்து வருது. ஆத்தி இந்த விருது பல டைம் நீங்க கொடுத்துருக்கீங்களே. ஆமா, இல்லை கொடுத்துருக்கோம்ல, ஆனால் இந்த சிச்சுவேஷனுக்கு இதை விட சிறப்பா ஒரு விருது இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆத்தி பயந்து வருது, அவருடைய மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் இருக்கு. எல்லா பக்கமும் இந்த கொலை வழக்குடைய அந்த விசாரணை படலங்கள் நீண்டுகிட்டே போகுது இல்லை, நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமா. ஸோ அதுக்காகவே இந்த விருது எடப்பாடி கே பழனிசாமிக்கு கொடுக்குறோம். ஆக்சுவலி என்னன்னா, நிறைய பதவிகள், உயர் பதவிகள், கோடி கோடி கோடியாக பணங்கள் எது இருந்தாலுமே நிம்மதியான தூக்கம் தான் முக்கியம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட முன்னாள் மந்திரிகள் யாராவது நிம்மதியாக தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தூங்க மாட்டேன். என்னைக்கு நம்ம வந்து உள்ளே போகிறோம் இல்லை தப்பிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும்ல அவங்களுடைய நினைப்பு ஃபுல்லாக. மக்களே, நேற்று நீங்கள் நிறையா கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. யார் தமிழ்நாட்டில் காமெடி பீஸ் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தோம், நிறைய பேர் அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதான் டாப் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஆமாம், ஆட்டுக்குட்டி. சரி, இன்னைக்கு எதுவும் கேள்வி கேட்கலையா? இன்னைக்கா? இன்னைக்கு வந்து கேள்வி கேட்போம். கொடநாடு விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? ஆமா, எனக்கு உன் மேலதான் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் படத்துல சொல்லுவார்ல, அது மாதிரி நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கொடநாடை பத்தி வேற என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்சதோ தோணுதோ அதை போடுங்க, அதோட டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. பலே பலே. சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் சைக்காலஜி ஹானர்ஸ், நியூட்ரிஷனல் டயட்டெடிக்ஸ், கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்.